அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கண்ணாடி வேறு தெரியுது, இங்கே வருங்க கண்ணாடியில் நான் தெரியுறேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா, இதுதான் என்னோட உடன்பிறப்பின் கதை. சி சாரி, கடை பார்த்தீங்களா, கயத்து கடை. கயிறு கடை, கயிறு மட்டும் கிடையாதுங்க இங்கே, கயிறுலேருந்து ஒரு இல்லாத பொருளே கிடையாது. ஆமாம், மாட்டு தீவனம், மாட்டு தீவனமாக இருக்குது, மாட்டு தீவனம் இருக்கான் ஊரெல்லாம். ப்ரொமோஷன் நாங்கள் ப்ரொமோஷனே பண்ணலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஊரெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க, எங்கள் கடையை ஒன்றுமே நீங்கள் காமிக்கல அப்படின்றாங்க பாருங்க. மாட்டு தீவனத்துலேருந்து நைலான் கயிறு, ரோப் கயிறுலேருந்து இங்கே பார்த்தீங்களா. ஆமாம், பா சொல்லும் போல எங்கள் பெரியப்பா சொல்கிறார், பால் கறக்கிற வாலி கூட இருக்கிறோம் மறந்துடாதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாலியிலேருந்து பார்த்தீங்களா, ட்ரம்மிலேருந்து இது நாங்கள் கையில் உற்பத்தி பண்ணுற கயிறுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், இது நாங்கள் கயிறை கையில் உற்பத்தி பண்ணுற கயிறு. இந்த கையில் கயிறை உற்பத்தி பண்ணுற டயத்தில் தான் சாந்தாவை பிடிச்சது. சாந்தா விட்டுற கயிறெல்லாம் விற்கக்கூட முடியாதுங்க. அந்த நேரத்தில் அவங்க விட்ட கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கும் கயிறு. இப்போ இங்கே கயிறு விற்க விட வந்தாங்க, என்னைய பக்கத்தில் வந்தாங்க சாந்தா. அந்த பக்கத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்களா, மஞ்சரட்டுக்கான கழுத்துக்கு போடுற சங்கிலி தானே, அது பேர் தலங்கை. ஆமாம் சரிங்களா, இந்த மாதிரி நிறையா குஞ்சம் வச்சது, குஞ்சம் வைக்காதது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே என்ன வேணுமோ கையில் ரோப்பு கையில் போட்டு தர ஐட்டமாக இருந்தாலும் போட்டு கொடுத்துருவாங்க. இதில் என்ன டிசைனில் வேணுமோ எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போடுறேன், அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வாங்குங்க, ஓகேவா. மெயினாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சுத்து வட்டார எல்லா ஏரியாலுமே எங்கள் அண்ணன் தான் எங்கள் தேர் போட்டு கொடுக்கும். தேர் இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கும்பகோணத்துலேருந்து இங்கே எங்கள் ஊர் ஃபேமஸான சேவகமூர்த்தி ஐயனார் கோயில் வரைக்கும் எல்லாருக்கும் தேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லை பாருங்க, வலையை காமிக்கிறேன். வலைக்கு முன்னாடி இங்கே எங்கள் அஜயம்மாவை காமிச்சிடுறேன். அஜயம்மா, நான் வந்து நான் இவங்களை எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து, சாரி எங்கள் தம்பி அண்ணன் மூத்தவன் பிறக்கிற வரைக்கும் பிறந்ததுலேருந்து அஜயம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஆட்டு வேலை காமி, ஆட்டு வேலை காமி. ஆமாம், இங்கே பாருங்க ஆட்டு வலை, இதுக்கு பேர் ஆட்டு வலை. ஆடு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, உள்ளே கட்டி விட்டுட்டு சுற்றி அடைச்சி மறைச்சிக்கிட்டோம் பார்த்தீங்களா. அந்த இது ஆமாம், மீன் மீன் பிடிக்கிற வலை இல்லை இல்லை. இதை காமிங்க, அதை காமிங்க, இங்கே பாருங்க. இவ்வளவு தூரம் காமிச்சிக்கல, ஒன்றுமே வந்து ஒருத்தர் வாங்கலைன்னு சொல்லிடுவாங்க, அதனால தயவு செஞ்சு யாராச்சும் வந்து ஒன்றாச்சும் வாங்கிட்டு போயிருங்க சரியா. இது நாய் கட்டுற சங்கிலி, இங்கே பாருங்க. இது எது இங்கே பார்த்தீங்களா, மாடு வடம் பிடி போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கட்டுறது கயிறு. ஒரு இல்லாத பொருளே உள்ளே நுழைஞ்சாக்க நமக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரோட்டில் சவுண்டு கேட்குதோ கேட்கலையோ தெரியல, ரோட்டில் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, பாருங்கள் அஜயம்மா, நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க அஜயம்மா. ஹாய் வணக்கம். நம்மள்கிட்ட இல்லாத பொருளில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. மெயின் வந்து தேர் வடங்கள் வந்து நல்லா ஃபேமஸாக போட்டு கொடுத்துருக்கோம். கும்பகோணம் சரங்கபாணி கோயிலுக்கெல்லாம் நம்ம தேர் வடம் தான் நல்லா ஃபேமஸாக போயிருக்கு. அது ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எப்படி பேசுகிறாங்க பாருங்க, நான்லாம் என்ன பேசுகிறேன், ஒரு யூடியூபர் அங்கே எவ்வளோ இப்படி சூப்பராக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. பேசுங்க 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 பேசுங்க. உங்களுக்கு என்ன கயிறு வகைகள் வேணும்னாலும் இங்க வாங்க, தாராளமா நாங்க செஞ்சு நல்ல முறையா செஞ்சு தருவோம். நூல் கயிறு இருக்கு, நூல் கயிறு இருக்கு, மாடு வடக்கயிறு, சாந்து தட்டு, சமையல் வடிகிற கூடை, பாய் ஓலப்பாய், எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. கடப்பாறை, ஆமா கடப்பாறையில இருந்து தேங்காய் பொரிக்கிறதுல இருந்து சாந்து தட்டுல இருந்து எல்லாமே இருக்குங்க. இருக்கு, உங்களுக்கு என்ன வேணாலும் இங்க வந்துருங்க. எங்க நம்பர் அதுல போட சொல்றேன். ஆமா ஆமா, வந்து வாங்கிக்கலாம், நல்ல முறையா செஞ்சு தரோம். நம்பர் நான் போடுறேன், போன் போட்டு என்ன வேணுமோ நீங்கள் அதாவது சுத்து வட்டாரத்தில் இருந்தீங்களாக்க அந்த லைனுக்கு வருவாங்க அண்ணன், அந்த டயத்தில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இறக்கி கொடுத்துட்டு போவாங்க. என்னென்ன கயிறு வேணும், அதுக்காக 10 ரூபாய்க்கு கயிறு ஆர்டர் பண்ணி வீட்டு கொண்டு வந்து இறக்கி கொடுங்கனாலாம் இறக்கி கொடுக்க முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ணன் இருக்கும்போதே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன், இப்போ அண்ணன் வந்து அந்த அண்ணி வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனுச்சு. சொல்லாதரா நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி விசேஷத்துக்கு போயிருக்காங்க. போக விட்டுருவாங்களா அவங்க,
சரி சரி, ஏதோ கிடைச்சத வச்சு ஒப்பேத்திக்கிட்டு நாங்களும் இத்தனை வருஷத்துக்கு ஒப்பேத்தியாச்சு. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருக்கீங்க, இன்னொரு வீடியோல பாப்போம். ஓகே பாருங்க, பாய். பாத்தீங்களா, ஸ்ரீ அம்பாள் ஸ்டோர், இதுதாங்க அந்த கடையோட பேரு, எங்க அண்ணனோட கடையோட பேரு. அதுல இருக்க நம்பருக்கு போன் பண்ணி ஆர்டர் கொடுக்கறவங்க கொடுத்துக்கலாம்.